ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் லைஃப். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, பெசன் நகர் பீச் தாங்க வந்திருக்கோம். நம்ம பீச்சுக்குள்ளே வந்த உடனே கடலில் கால் வைக்கிறோமோ இல்லையோ, ஒரு பஜ்ஜி கடையாக பார்த்து கால் வச்சிட்டோம். எனக்கு பீச்சுக்கு வந்தாலே பஜ்ஜி சாப்பிட ரொம்ப பிடிக்குங்க. அந்த ஆசையிலேயே நானும் அந்த கடையில் ஃபஸ்ட்டு போய் ஒரு பஜ்ஜி வாங்கினேன். ஆனால் அது பஜ்ஜியும் வேகலை, அதே மாதிரி அவங்க கொடுத்த அந்த சட்னியுமே ரொம்ப வஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ வந்து அந்த கடையை பற்றி நம்ம எடுக்கணும்னு விரும்பலை. ஸோ அங்கே நம்ம அப்படியே பக்கத்தில் இன்னொரு கடைக்கு வந்து நாங்கள் ஐஸ் கோலா ரெடி பண்ணி வித்துட்டு இருந்தாங்க. வெளியே நிறைய கலர் கலராக பாட்டில்ஸ்லாம் வச்சு அதில் ஃபுல்லாக வந்து எசன்ஸ்லாம் வச்சிருந்தாங்க. நான் அவங்ககிட்ட எனக்கு ஒரு ஐஸ் கோலா ரெடி பண்ணி தர சொல்லிட்டேன். அவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கை நிறைய ஐஸ் கியூப்ஸ்லாம் அள்ளி அதை ஒரு மிஷினில் போட்டு கிரைண்ட் பண்ணாங்க. அவங்க அந்த கிரைண்ட் பண்ண ஐஸ் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டம்ளரில் போட்டு நம்மளுக்கு நடுவில் வந்து ஸ்டிக்கர் சொருவி அச்சு ரெடி பண்ணிட்டாங்க. அதை எடுத்து ஒரு யூஸ் அண்ட் த்ரோ கப்பில் போட்டு அவங்க கலை வந்து எசன்ஸ் ஃபில் பண்ணுறதுக்காக கொடுத்துட்டாங்க. அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டைப் ஆஃப் எசன்ஸ் வச்சிருந்தாங்க. மேங்கோ, பைனாப்பிள், ஸ்ட்ராபெரின்னு வச்சிருந்தாங்க. நான் வந்து மூணுத்தையுமே கலந்து மிக்ஸ்டு ஃப்ளேவராக ரெடி பண்ணி தர சொல்லிட்டேன். இவங்க வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் மேங்கோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே ஸ்ட்ராபெரி, ஃபைனலாக வந்து நம்மளுக்கு பைனாப்பிள் ஃப்ளேவரையும் ஊற்றி நம்ம கையில் கொடுத்துட்டாங்க. வீடியோ பார்த்துட்டு நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ நம்ம போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ஒன்றே கொண்டே அப்படின்னு. நான் அந்த ஐஸ் கோலை எடுத்து ஃபஸ்ட்டு லிப் பண்ணும்போது டேஸ்ட் வந்து வேற லெவலில் இருந்துச்சுங்க. அந்த ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் தான் ஹைலைட்டாக இருந்துச்சு. அதில் ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு வேற லெவலில் இருக்குது. மிக்ஸ்டு ஃப்ளேவர் வந்து சூப்பராக தான் இருக்குன்னு நான் சொல்லுவேன். மேலே வந்து மேங்கோ ஃப்ளேவரும் நம்ம சாப்பிடும்போது தனியாகவே தெரியுது. பீச்சு காற்றுல இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு வேற லெவலில் இருந்துச்சுங்க. சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அதுலேருந்து வர புகையும் பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. இது அவங்க மேக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஐஸ் கியூப்ஸ் வந்து நொறுக்கி தான் மேக் பண்ணுறாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கரையவே இல்லைங்க, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. இவங்க எசன்ஸ் நிறையவே நம்மளுக்கு ஊற்றி கொடுத்துருந்தாங்க. அந்த டம்ளர்லேயே அடியிலையும் கொஞ்சம் எசன்ஸ் இருந்துச்சு. நான் அதில் டிப் பண்ணி லிப் பண்ணிட்டு இருந்தேன். டேஸ்ட் வந்து வேற லெவலில் இருந்துச்சு. நீங்கள் இந்த ஐஸ் கோலா எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொல்லுவேன், ஏன்னா டேஸ்ட் வந்து சூப்பராகவே இருந்துச்சு. இதோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இதுக்கு ஐஸ் கோலுக்கு மற்ற இடத்துல எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு தெரியல. இங்கே வந்து 50 ருபீஸ் தான். நீங்கள் இதுக்கு முன்னாடி இதை விட கம்மியான ரேட்டில் எங்கேயாச்சும் சாப்பிட்றதுன்னா கீழே கமெண்ட் சொல்லுங்கள். 50 ருபீஸ்க்கு இது ஒர்த்தா இல்லையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா டேஸ்ட் வந்து சூப்பராகவே இருக்குது. நம்ம நார்மலாக சாப்பிட்ற ஐஸ்கிரீம் விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. இவங்க இதில் யூஸ் பண்ண அந்த மூணு எசன்ஸுமே சூப்பராக இருந்துச்சுங்க. டேஸ்ட் வந்து ஃப்ளேவர் வேற லெவலில் இருந்துச்சு. ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் பார்க்கறதுக்கு உங்கள் வாயில் லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு கலராக மாற்றிடும். சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு எங்கள் அக்கா வந்து எனக்கு ஸ்கூல் விட்டு வரும்போது லிப்ஸ்டிக் ஐஸ்கிரீம்னு ஒன்று வாங்கி தருவாங்க. அது வந்து லிப்ஸ் கலராக மாறும் சாப்பிடும்போது. அதுக்காகவே அந்த ஐஸ்கிரீம் நான் வாங்குவேன். நம்ம ஐஸ்கிரீமை ஃபுல்லாக முடிச்சாச்சு. லாஸ்ட்டில் வந்து அந்த எசன்ஸ் இருந்துச்சு, அதையும் கொஞ்சம் குடிச்சிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டேன். ஓகே, ஃபைனல் நம்ம வீடியோ எடுத்து வந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.